வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் கிரகப் பெயர்ச்சிகளில் மிக மிக முக்கியமாக கருதப்படுவது சனிப்பெயர்ச்சி பாகுபாடு இல்லாத தர்மவான் நீதிமான் என்று சனீஸ்வர பகவானை சொல்லலாம் ஒருவருக்கு அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி பூர்வ புண்ணிய பலனிற்கேற்ப நன்மைகளையோ தீமைகளையோ வழங்குவதில் அவருக்கு நிகரானவர் எந்த கிரகமும் இல்லை என்றே சொல்லலாம் பல காரியங்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்த ஈஸ்வரம் பெற்ற ஒரே கிரகம் சனியாகும் சர்வ முட்டாள்களை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தை மாதம் மூன்றாம் தேதி அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசியான தனது ஆட்சி வீட்டில் நின்று தான் நின்ற நிலைக்கு ஏற்ப பல சுப காரியங்களை சுப பார்வைகளை செய்து அருளாசை வழங்க உள்ளார் அப்படிப்பட்ட சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தை மாதம் மூணாம் தேதி அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படி தன்னுடைய ஆட்சி வீட்டில் நின்று தான் நின்ற நிலைக்கு ஏற்ப பலவிதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தன்னுடைய பார்வையினால் அனைத்து ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறார் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறாரு தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு இதன் காரணமாக புதிய துறை சார்ந்த தேடல்களும் உற்சாகமும் உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் மற்றவர்களுடைய ஆதரவும் அன்பும் எப்போவும் உங்களுக்கு உண்டு புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய அனுபவங்கள் புதிய புதிய சூழ்நிலைகளை நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க நீண்ட நெடுதூரம் தொலைதூர புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மக்களினுடைய ஆதரவு செல்வாக்கு பதவி பொறுப்பு இவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு மிகுந்த சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான ஜென்மஸ்தானத்தையே பார்க்கிறார் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவீங்க குழப்பமான பல செயல்கள்லேயும் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க மல மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய உடம்புலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஃபேஸ்கட் உடல் வாகு இவையெல்லாம் மாற்றமடைந்து ஒரு புதிய தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நண்பர்கள் வழியில் மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய நண்பர்கள் உங்களுக்கு உங்களை விட்டு விலகி புதிய நண்பர்கள் புதிய சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பணிகள் கொஞ்சம் கடுமையாகத்தான் தெரியும் நீங்கள் செய்து வருகின்ற வேலை மிக கடுமையாக தான் தெரியும் ஆனால் உங்களுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்து கொண்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய காலகட்டம் நீங்கள் இப்போ படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் நீங்கள் பெறுவீங்க மனதளவில் இருந்து வந்த தயக்கம் இவையெல்லாம் குறையும் செயல்பாடுகளில் விவேகம் உண்டாகும் பொறுமை அதிகரிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் இல்லாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் இருந்தாலும் உங்களுடைய எண்ண தெளிவின் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சாதுரியமாக கையாளவீங்க சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசியான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பும் வகைகளும் உண்டாகும் உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப உறவுகளை மேம்படுத்துவதற்கு சிறந்ததாக இருக்கும் குறிப்பா தாயாரினுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீருங்க ஆடம்பரமான பொருட்களையும் வாங்குவீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களை மாற்றியமைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சொத்துக்கள் தொடர்பான விவகாரத்தில் இருந்து வந்த வில்லங்கம் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து குடும்ப உறவினர்களிடத்தில் நல்ல ஒரு நம்பிக்கையும் மாற்றமும் பரஸ்பர ஒரு ஒற்றுமையும் ஏற்படும் சனி பகவான் ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதனால கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் புதிய நண்பர்களினுடைய தரத்தையும் தன்மையும் அரை ஆராய்ந்து பழகுவது ரொம்ப நல்லது ஏன்னா புதிய நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் எதிர்பார்த்த முடிவுகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு மிக சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் இது வரைக்கும் தடைபட்டு வந்த பொருளாதார எல்லாம் நீங்கி நல்ல தனவரவு உண்டாகும் உங்களுடைய சேமிப்பு உயரும் ஞாபக மருந்தினால் ஒரு சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து கொள்வது கொஞ்சம் நல்லது அந்த மாதிரியான விஷயங்களில் மூன்றாம் நபர் அதாவது உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ அல்லது உறவினர்களோ நண்பர்களோ யாரோ ஒருத்தர் முன்னிலையில் வரவு செலவு செய்து கொள்வது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைவலி பித்தம் சார்ந்த நோய்கள் வந்து உங்களுக்கு வந்து போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக வரும் நல்ல தூக்கமின்மை அப்படிங்கிறது அதாவது தூங்கினாலும் பார்த்திங்கன்னா கனவு வருவது தூங்கி எழுந்தவுடன் உடல் வலியோடு எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் தூக்கம் உணவு இந்த இரண்டிலும் மிக மிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உடல் பலவிதமான வலிகள் ஏற்படும் அப்படி வழிகள் ஏற்படும் போது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் செய்யாமல் டாக்டரை மருத்துவரோட ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக செயல்படுவது போல் உங்களுக்கு தோன்றும் குறிப்பாக வாழ்க்கை துணையிடம் பேசும்போது கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாதாடாமல் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் சோர்வுகள் அவ்வப்போது வந்து நீங்கும் பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான சோர்வும் தயக்கமும் குழப்பமும் நீங்கும் தம்பதிகளுக்குள்ள நீங்களே விட்டு கொடுத்து செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுகமான தடைகளெல்லாம் நீங்கி தம்பதிகளுக்குள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக உங்களுடைய உறவை வலுப்படுத்தி கொள்ளலாம் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல வா லாபத்தை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர் பெற முடியும் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் அரசு சார்ந்த உதவிகளினால சில மாற்றங்களை ஏற்படுத்தி உற்பத்தி சார்ந்த துறைகளில் நல்ல விதமான முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க சமுதாயம் தொடர்பான பள்ளிகளில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை அந்தஸ்து இவையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்திலையும் சரி வெளியிலேயும் சரி எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கு சில கால தாமதங்களுக்கு பிறகே உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை உங்களுடைய மனதிலும் சரி பிற சூ புற சூழ்நிலைகளிலும் சரி ஏற்படுத்தும் மனதளவில் இருந்து வந்த இனம் புரியாத ஒரு அச்சம் கவலை பயம் இவையெல்லாம் உங்களை விட்டு விலகும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உங்களுக்கு இந்த குரு சனி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அளிக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிலுமே தனித்து செயல்படுவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் அதாவது சப்போர்ட்டுக்கு எந்த விதமான ஆட்களுமே இல்லாமல் நீங்கள் தனித்து போராடக்கூடிய சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பயணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டும் தந்தை வழி உறவுகளிடம் அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை அதாவது உணவு உறக்கம் இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கான வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளாங்குடி சென்று நீங்கள் வந்து குரு பகவானை வழிபட்டு வருவதனால தெளிவும் செயல்பாடுகளில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் குறிப்பாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சி நேரம் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் சிந்தனை தெளிவும் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது இருமுறையாவது கண்டிப்பாக நீங்கள் போய் குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த விஷயங்களை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குடி குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் நன்றி வாழ்க வளமுடன் வளமுடன்